இட்லி மாவு தோசை மாவு எப்படி முந்தின நாள் அரைச்சு ஒரு நாள் முழுக்க ராத்திரி வைத்து புளிக்க வைக்கிறோம் இல்லையா, அந்த புளிக்க வைப்பது என்பது பொங்கி வரக்கூடிய தோசைக்கும் ஆபத்துக்காக மட்டும் கிடையாது, அப்படி புளிக்க வைப்பதன் மூலமாக பல நுண்ணுயிர்களை உருவாக்குறோம். அந்த இடத்துல லாக்டோபாசிலஸ் உள்ளிட்ட பல நுண்ணுயிர்கள் வருது. இது மாதிரி ஆப்பிரிக்காவில வந்து சிறுதானியங்களை புளிக்க வைக்கிறாங்க. ஓகி அப்படின்னு ஒரு ஃபுட் இருக்கு, இரு ஐஆர்யு இரு என்று ஒரு சோளத்திலும் திணையிலும் புளிக்க வைத்து சாப்பிடக்கூடிய பழக்கம் ஆப்பிரிக்கா முழுக்க இருக்கு. ஜப்பானியர்கள் வந்து கம்போச்சா அப்படின்னு ஒரு டீ குடிப்பாங்க, தேநீரை புளிக்க வைக்கிறாங்க. ஒரு புளிப்பை ஏற்படுத்துவதற்காக ஒரு காளானை போட்டு கம்போச்சா டீ என்று அங்க ஜப்பான்லையும் சீனாவிலும் அவர்கள் அதை குடிக்கிறாங்க. இப்போ இத முழுக்க ஆராய்ச்சி செய்த உணவியல் நிபுணர்கள் வந்து ஃபெர்மெண்டட் ஃபுட் தான் ஃபங்க்ஷனல் ஃபுட்ல தலை சிறந்தது என்று அவர்கள் சொல்கிறார்கள். நம்ம கிட்ட இருக்கிற ஃபெர்மெண்டட் ஃபுட் நம்ம வீட்டு இட்லி நம்ம தோசை, அந்த உணவை நம்ம வந்து எடுத்துறோம். அதே மாதிரியான ஃபெர்மெண்டட் ஃபுட் தான் நீராகார். இது மட்டும் இல்ல, எளிய கஷாயங்கள் கரிசலாங்கண்ணி கஷாயம், ஆவாரை கஷாயம், ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று தமிழ் சமூகம் சொல்லி ரொம்ப சாதாரணம். இதே நிலத்துல இந்த பக்கம் போய் வெற்றிடங்கள்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆவாரை பூத்திருக்கிறதே பகல்ல நம்ம பார்க்கலாம். எல்லா பருவத்திலும் பூக்கக்கூடிய ஒரு பூ வந்து ஆவாரம் பூ. இன்றைக்கு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா, டெல்லியில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவ ஆராய்ச்சிகளையும் அவன் அத்தனை பேரும் ஆய்ந்து சொல்றான். ஆவாரை கஷாயம் அத்தனை சர்க்கரை நோயாளிகளும் தினம் அருந்த வேண்டிய ஃபங்க்ஷனல் பிவரேஜ் அப்படிங்கிறான். என்ன மருத்துவம் ஆனாலும் எடுத்துக்கொள்வோம், நவீன மருத்துவமோ ஆயுர்வேதமோ சித்த மருத்துவமோ அத்தனை மருத்துவம் எடுத்துக்கொள்ளலாம். கூட ஆவாரை கஷாயத்தை ஒரு ஃபங்க்ஷனல் டீயா, நார்மல் டீக்கு பதில் ஆவாரை டீ எடுத்துக்கொள்வோம். அப்படி நம்முடைய உணவு இருக்கணும். நம்முடைய ஒவ்வொரு வேளை உணவும் ஏதாவது ஒரு வகையில் என் உடலுக்கான மிகச்சிறப்பான உணவா என தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து சாப்போம். காலை உணவு எப்படி இருக்கலாம்? காலை உணவு அப்படின்னாலே நம்ம அத்தனை பேரும் இட்லி தோசை வடை பூரி பொங்கல் அப்படின்னு ஒரு அஞ்சாறுக்குள்ள போய் நிக்கிறோம். தயவு செய்து அதுல இருந்து வெளியே வருவோம். இனிமேல் அப்படி சாப்பிட வேண்டாம் நண்பர்களே. வாரத்துக்கு ஒரு நாள் இட்லி தோசை போதும் சார், அப்புறம் மீதி நாள்லாம் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கலாம். காலையில கொஞ்சம் சுண்டல், அது நல்லா கருப்பு கொண்டக்கடலையோ சிகப்பு நிற கொண்டக்கடலையோ வெள்ள கொண்டக்கடலையோ, முளை கட்டிய பயறு, பாசிப்பருப்பு முளை கட்டின பயறு, அதுக்கப்புறம் நல்ல காய்கறிகளை அரைத்த சாறு இல்லையென்றால் நல்ல சூப்பு, ரெண்டு முட்டையை வைத்து நல்ல ஒரு ஆம்லெட், கொஞ்சம் பாதாம் பருப்பு, கொஞ்சம் நிலக்கடலை, இல்ல நான் முட்டை சாப்பிட மாட்டேன் கொஞ்சம் பன்னீர், இப்படி உங்கள் காலை உணவு இருக்கட்டும். சரி சார், இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்கக்கூடாது, இதுதான் காலை உணவு. 11:30 ஆபீஸ்ல பசிச்சதுன்னா உங்க பையிலிருந்து ஒரு கொய்யாப்பழத்தை எடுத்து சாப்பிடுங்க, அது சிகப்பு கொய்யாப்பழமாக இருக்கட்டும், ஒரு கொய்யாப்பழம் இல்லைன்னா ஒரு ஆப்பிள் இல்லைன்னா கொஞ்சம் பப்பாளி துண்டு இல்லைன்னா ஒரு மாதுளம் பழ முத்துக்கள் ஏதாவது ஒரு சின்ன டப்பால போய் எடுத்துட்டு ஒரு கிரீன் டீ குடிங்க, ஒரு கப் மோர் குடித்துக் கொள்ளுங்கள், அது மத்தியானம் 11:30 இருக்கட்டும். மத்தியான உணவு எப்படி இருக்கணும்? உங்களுடைய தட்டுல 80% காய்கறிகளோ புலால் அருந்துபவர்கள் மீனோ கோழித்துண்டோ காடை துண்டோ இருக்கட்டும், கொஞ்சோல சோறு இருக்கட்டும், குறைந்த அளவு சாப்பிடக்கூடிய சோறும் நல்ல சிகப்பு நிறத்தில் உள்ள மாப்பிள்ளை சம்பா ஞவர அரிசி. சார் விலை கூடைய, நிறைய பேர் என்ன கேட்கிறாங்க சார் விலை கூடைய, நம்ம சார் நடிச்ச படத்தை முதல் நாள் ஷோக்கு எத்தனை பேர் 250 ரூபா கொடுத்து போய் பார்த்தோம், அப்ப அதுக்கு 200 ரூபா நம்ம கொடுக்கும் போது 1 கிலோ அரிசிய 110 ரூபாய்க்கு 90 ரூபாய்க்கு கொடுக்கறத துளி கூட தயக்கம் காட்ட வேண்டாம். கொஞ்ச நாள் ஆகும் அதனுடைய விலை இயல்பு விலைக்கு வர்றதுக்கு சற்று நாள் ஆகும். சாதாரணமா நினைக்கிறேன் கவுனி அரிசினா என்ன, ஆனா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை யோசிச்சோன்னு வைங்களேன். கருப்பு கவுனி அரிசிக்கு சீனாவில் என்ன பேர் தெரியுமா? திபெத்தில் என்ன பேர் தெரியுமா? பர்மாவில் என்ன பேர் தெரியுமா? ஃபோர்பிடன் ரைஸ் அப்படிமா. ஆங்கிலத்தில் ஃபோர்பிடன் ரைஸ்னா தண்டிக்கப்படக்கூடிய அரிசிங்களாம். அதனால தண்டிக்கப்படணுமா? அதே இவர் சாப்பிட சொல்றாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். என்ன அர்த்தம் அப்படின்னா, பர்மிய மன்னர்களும் சீன மன்னர்களும் திபெத்திய மன்னர்கள் மட்டுமே சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட அரிசி கவுனி அரிசி. இன்றைக்கு அதை ஆய்ந்து அறிந்த நம்முடைய இன்ஸ்டியூட் ஆஃப் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கட்டாக்ல அவர்கள் அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறான், அந்த கவுனி அரிசியினுடைய கருப்பு நிறத்துல ஆந்தோசைனின்ஸ், அந்த ஆந்தோசைனின்ஸ் தான் கத்திரிக்காயினுடைய மேல இருக்கு, அந்த ஆந்தோசைனின்ஸ் தான் அந்த திண்டுக்கல் திராட்சையினுடைய தொலிக்கு மேல இருக்கு, எங்கெல்லாம் கரு நீல நிறத்தை பார்க்கிறீர்களோ அதுல எல்லாம் அந்த ஆந்தோசை
ஆந்தோசைனின் இருக்கு, அந்த ஆந்தோசைனின் புற்று நோய்களை கூட தடுக்கக்கூடியது. அதாவது செல்களுக்கு இடையில ஆக்சிஜன் மூலக்கூறு போய் இருக்கும்போது தான் அது செல்லை வந்து அழிக்கும். அப்படி செல்களுக்கு இடையில ஆக்சிஜன் மூலக்கூறு வராமல் விரட்டுவதற்குரிய தன்மையை கவுனி அரிசி வச்சிருக்கு. அப்போ உங்களுடைய சோறு ஒண்ணு கருப்பு நிறத்துல இருக்கணும், இல்லைன்னா சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடிய ஞவர அரிசி, இல்லை என்றால் மாப்பிள்ளை செம்பா. அந்த சிகப்பு நிறம் வந்து லைகோபீன் அப்படின்னு ஒரு சத்து இருக்கு. அந்த லைகோபீன் சத்து இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும். ஆண்களுக்கு மட்டும் வரக்கூடிய ஆண்களினுடைய சிறுநீர் பாதையில பிளாடருக்கு கீழே இருக்கக்கூடிய கிளாண்ட் ப்ராஸ்டேட் கிளாண்ட். இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வயதாகும் போது எல்லோருக்குமே சற்று பருக்கும். அதுக்கு வந்து பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோபி அப்படின்னு ஆங்கிலேய மருத்துவர்கள் சொல்லுவாங்க. அந்த பினைன் ப்ராஸ்டேட் இருக்கும்போது ஒரு பயமும் கிடையாது, ஒன்றும் செய்யாது. ஆனா அது வெகு சிலருக்கு புற்றுநோயாக மாறிடும். 75 வயசுல ராத்திரியில 3 தடவை 4 தடவை எந்திரிச்சு யூரின் போறாரு. சில நேரத்துல யூரின்ல ரத்த கசிவோ சில நேரத்துல சதை துணுக்குகளோ வருதுன்னு நம்மளுடைய தாத்தா வந்து சொல்லலாம். அப்படி சொன்னால் அது ஒருவேளை அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டினுடைய புற்றாக இருக்கக்கூடும். அந்த புற்று வராமல் தடுப்பதற்கு இந்த லைகோபின் பயன்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கான். அப்ப நம்ம செவப்பரிசியும் கருப்பரிசியும் என்ன பண்ண போகுது? வீட்டுல நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைல அரிசின்னா சைக்கிள்ல பின்னாடி 10 கிலோ வச்சு கட்டிட்டு போவோம். இனிமேல் தயவு செய்து அப்படி வாங்காதீங்க. ஒரு ஒரு கிலோ அரிசியா இருக்கட்டும் உங்க வீட்டுல. அடுப்புக்கு பக்கத்துல அரிசி வைக்கக்கூடிய இடத்துல 1 கிலோ கருப்பரிசி, 1 கிலோ செவப்பரிசி, 1 கிலோ பழுப்பரிசி, 1 கிலோ தூய மல்லி சம்பா, 1 கிலோ காட்டியானம். உங்க வீட்டுல ஒரு கருத்தரித்த மகளிர் இருக்காங்கன்னா குள்ளக்கார் சம்பா, பால் ஊட்டி கொண்டு இருக்கிறார்கள்னா குளியடிச்சான் சம்பா, அப்படி அரிசியை வாங்கி வைங்க. மேலும் பல மருத்துவ குறிப்புகளை சிறந்த மருத்துவர்களிடமிருந்து பெற ஹெல்த் பாஸ்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மேலும் பல உடல்நல குறிப்புகளை பெற ஹெல்த் பாஸ்கெட் சமூக வலைதளங்களோடு இணைந்திருங்க. ப்ரொடெக்ட் யுர் செல்ஃப் ஃப்ரம் த கோவிட் 19 பேண்டமிக் பை பில்டிங் யுவர் இம்யூன் சிஸ்டம். லெட் அஸ் ஜாயின் ஹேண்ட்ஸ் டு மேக் த வேர்ல்ட் ஹெல்த்தி.